So welcome to my math channel, Gomathi Math. We are seeing 12th math, general math, question number 9 in exercise 7.1. This is a ladder, very easy sum, very easy sum. A ladder 17 meter long. This is the path away. One A in neelam, length of the ladder is 17 meter. This padan the ladder. அடிப்பகுதி அந்த லேடருக்கு கீழ்ப்பகுதி அதாவது தரைப்பகுதி அது 8 மீட்டர் தென் அடிப்பகுதி மாறும் வீதம் அந்த ஏணியை இழுக்கிறோம் எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் இழுப்போம் இல்லையா ஏதோ சம்வேர் அந்த பக்கம் புல் ஆகிறப்போ என்ன ஆகும் இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் அதனுடைய இது லென்த் சேஞ்ச் ஆகுது எவ்வளவு 5 மீட்டர் பர் செகண்ட் ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர் அந்த சைடு மூவ் ஆகுது தென் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டாப் ஆஃப் த லேடர் மூவிங் டவுன் ஸோ இந்த மாதிரி லேடர் இந்த பக்கம் புல் பண்ணுறப்போ அதனுடைய டாப் ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் லீடிங் டவுன் கீழே இறங்கும் அப்போ அந்த ரேட்டை தான் நம்ம கண்டுபிடிப்போம் இது ரொம்ப நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம் ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான் இது இது லேடர் ஃபோன் வந்தது ஆனால் கொஸ்டினெல்லாம் திரும்ப என்னால் எழுத முடியாது ஸோ ஐ கண்டினியூ வித் திஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது லென்த் ஆஃப் த லேடர் லேடர்னுடைய லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கு 17 மீட்டர் இந்த அடிப்பகுதி 8 மீட்டர்னு கொடுத்துருக்கு தென் இந்த ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம யார் யூஸிங் த ஃபார்முலா பித்தாகரஸ் தியரம் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் சம் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 17 ஸ்கொயர்டு ஸோ இங்கே 64 தென் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2 89 கிளியர் ஸோ 289 தேர் ஃபோர் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 289 மைனஸ் 64 ஸோ 225 தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 15 அப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம 15 மீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு இப்போ மூணு வேல்யூமே நமக்கு தெரியும் இங்கே என்ன கேட்டிருக்குன்னா இந்த லேடர் மூவ் ஆகுது இந்த சைடு இப்போ நம்ம இது இந்த பக்கம் இழுக்கிறோம் ஸோ நேச்சுரலிட்டி சரி நேச்சுரலாக இது என்ன ஆகும் கீழே இறங்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி ஸோ லேடனுடைய பொசிஷன் இந்த மாதிரி வர்றப்போ இந்த லென்த் இருக்கு இல்லையா இது இங்கே டச் ஆகணும்னு நான் அப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டேன் சாரி கொஞ்சம் இடம் இல்லை இந்த லென்த் இருக்கு இல்லையா இந்த டிஸ்டன்ஸு இந்த டிஸ்டன்ஸ் தான் 5 மீட்டர் பர் செகண்ட் ஒரு செகண்டுக்கு 5 மீட்டருங்கிற அளவில் இந்த பக்கம் அது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் தென் அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க இது எவ்வளவு இந்த லெவல் கீழே இட் இஸ் கம்மிங் டவுன் எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்சில் இட் இஸ் மூவிங் டவுன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஸோ தட் நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா இங்கே நம்ம என்ன பண்ணணும் ஸோ எகெயின் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த இடத்துல 17 ஸ்கொயர்டுன்ட்டு ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டி நேரத்தை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஏன்னா அந்த ஒரு பர் செகண்டுன்னு வர்றப்போ டைமை மென்ஷன் பண்ணுது அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே என்ன வரும் 2x இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா நம்ம எக்ஸுக்கு 2x மட்டும் எழுதுவோம் பட் இங்கே ரெஸ்பெக்ட் டு டி அப்படிங்கிறப்ப டிஎக்ஸ் பை டிடி தென் இங்கே என்ன வரும் 2y இன்ட்டு டிஒய் பை டிடி ஈக்குவல் டு இந்த இடத்துல ஜீரோன்னு போட்டுட்டு இதை கேன்சல் பண்ணிக்க எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி தென் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிடி ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 8 டிஎக்ஸ் பை டிடி தான் இது திஸ் இஸ் நத்திங் பட் டிஎக்ஸ் பை டிடி இதை புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸி டிஎக்ஸ் பை டிடினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இதனுடைய இது சேஞ்ச் ஆகுது எங்கே இவ்வளவு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி
இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட், இதுதான் வந்து dy பை dt. இது கிடைக்க போகுது இல்லையா, இது dy பை dt, இது வந்து dx பை dt அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறேன், ஃபைவ்னு எழுதிட்டு y எவ்வளவு 15, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், dy பை dt தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 40 ப்ளஸ் 40 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 40 அப்படின்னு ஆயிரும். ஸோ 15 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40, தேர் ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40 பை 15. அப்போ இங்கே என்ன வரும், 3 தென் 8. மைனஸில் வர்றப்ப என்ன ஆகும், டிக்ரீஸிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப். ஸோ இந்த இடத்துல என்ன வரணும், இந்த டிஒய் பை டிடி இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட்டு, அந்த இட்ஸ் மூவிங் டவுன் இல்லையா, மூவிங் டவுன், அது வந்து டிக்ரீஸிங் ஆகுது மைனஸில் வர, கண்டிப்பாக வந்து கீழே வரப்போ அது டிக்ரீஸிங் லெவலில் தான் வரும். ஸோ இந்த ஒரு பார்ட் வந்து ஓவர், ஸோ ஒரு கொஸ்டின் வந்து ஓவர், அதாவது 2.66 மீட்டர் பர் செகண்ட். இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன எழுதணும், நீ மீட்டர் பர் செகண்ட் வந்து மறக்காமல் எழுதுனே, இல்லாட்டி இதுக்கு உனக்கு மார்க் போயிடும். ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாவே டெஃபினெட்லி யூ ஆர் ரைட்டிங் மீட்டர் பர் செகண்டு. தென் அடுத்து கேட்கப்பட்டது வந்து ஏரியா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா, தட் இஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது, பரப்பளவு மாறும் வீதம், பரப்பளவு மாறும் வீதம், இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ திரும்பவும் இதுக்கு ஃபார்முலா என்ன, டெல்டான்னு வச்சுக்க இல்லை ஏன்னு வச்சுக்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்சா, பி இன்ட்டு ஹெச்சுக்கு போல நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு வச்சுக்க. ஸோ டிஃப்ரென்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, இதுவும் நேரத்தை பொறுத்து நம்ம டிஃப்ரென்சியேட் பண்ணுறோம். அப்போ இது எப்படி எழுதலாம், டிஏ பை டிடி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ஒய்க்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. இப்போ நீ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சா அது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, பட் அவங்க கேட்டது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா, ஏரியானுடைய மாறும் வீதம் அப்படிங்கிறப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், டிஎக்ஸ் பை டிடி இன்ட்டு ஒய், இது என்ன மெத்தடு, யூவி மெத்தடு. ஸோ யூவி மெத்தட் அப்படிங்கிறப்போ ஏதோ ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இன்னும் அப்படியே வச்சுக்கோ, அப்புறம் மற்றது எழுதணும். ப்ளஸ் டிஒய் பை டிடி இன்ட்டு எக்ஸ், இது வந்து அப்படியே எழுதிக்கும். இப்போ இதில் அந்த வேல்யூ எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, இதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம ஆஃப் ப்ராக்கெட் டிஎக்ஸ் பை டிடி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஏற்கனவே கொஸ்டின்லேயே இருக்குது, ஃபைவு y வந்து 15 கண்டுபிடிச்சிருக்கிறோம், டிஒய் பை டிடி இப்போ நம்ம கண்டுபிடிச்சது மைனஸ் 8/3, தென் எக்ஸ் இஸ் வாட் 8, இது வந்து அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கால்குலேஷன் இல்லையா. சரி இது எல்லாமே ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான், ஈஸியானதாக எல்சிஎம் எடுத்து இது எல்லாமே போட்டோம்னா 26.83. தேர்ஃபோர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஈக்குவல் டு ஒரு மீட்டருக்கு இவ்வளவு, இது என்ன வரும், மீட்டர் ஸ்கொயர் இல்லையா, ஏரியா அப்படிங்கிறப்ப நம்ம என்ன வரும், மீட்டர் ஸ்கொயர். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி.